தாயுள்ளம் கொண்டவர் முருகப்பெருமான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன போர்க்கப்பலை பார்த்தாவே போர்க்கப்பல் கீழே வந்துடும். போர் போர் விமானம் போர்க்கப்பலை நொடியில் ஓடிச்சிருவாது. அப்படி என்ன செய்வாடாவே? என்னடா அந்த ஆற்றல் எனது ஆசான் முருக, ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவன் எப்படிங்க வந்தனா? வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. அவ்வளோ பெரிய தலைவன் உலகத்தை ஆட்டி படைப்பான். எதையும் செய்ய வல்லவன், தாயின் கருணை உள்ளவன். அப்படி பார்த்தா போகுது பட்டபர் துடுக்குண்டா, பட்டபன் துடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு தலைவன் இந்த உலக நன்மைக்கு வந்திருக்கான். என்ன காரணம்? அராஜகம், போலீஸ், காவல்துறைக்கு போக முடியல, அங்கே நீதி இல்லை, ஏழை எளிய மக்கள் போக முடியல, இங்கே அடிக்கிறான் தான். அவன் சொன்ன போலீஸ் ஸ்டேஷன் போனான், ஏ அடித்தா ஒதுக்கி போனான்டா. அதுக்கு நீர் அவன் அவசியம், அதுக்கு நீர் அவனுமா? ஏன்னா இப்போ நான் வந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷன், அவன் அடிக்கிறான்னு சொன்னேன், ஏ அனுசரிச்சு போயேண்ணா. அப்போ காவல்துறையும் யோக்கியதில்லை. இப்போ நம்ம நேரம் பேச, காவல்துறைக்கு யோக்கியதில்லை இவர் காப்பாற்ற. சாதாரண மக்களுக்கு யோ போக யோக்கியில்லை, நீதிமன்றத்துக்கு போக யோக்கியதில்லை. ஏன்னா நீதிமன்றம் ஏன்னா நீதி இங்கே நடக்குதா? இல்லை நீதிமன்றமாக போச்சு, இல்லை பதிவு செஞ்சுக்க, இல்லை நீதிமன்றமாக போச்சு. சாவதாயத்தில் ஏடா நீதிபதி லஞ்சா வாங்குறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கேவலம்டா. என்னடா நீதிபதி, நீதிபதி லஞ்சா வாங்குறான்னு செய்தி வருதுங்களுக்கு? இதான் நாடாது, ஏன்னா நாடு இது. நீதிபதி லஞ்சா வாங்குறான்னு சொன்னால் எவ்வளோ நாடா இது? ஏற்றுக்கொள்ளுவா முருகன்? ஏடா வரானா? நீதிபதி லஞ்சம் வாங்குறாடா, நாடே வரானா? முருகன் சொல்கிறான் நீதிபதி லஞ்சம் வாங்குறான். நான் வர்றேன், தடுத்து வரானே, நீதிபதி தாக்கி பேசுகிற கேஸ் போட்டு போட்டு வரானே. காவல்துறை பேசியிருக்கப்போ யாரும் பேச முடியுமா? நான் சொல்லியிருக்க முன்னே சொல்லியிருக்கோம். ஏ தீவிரவாதிகளே, போன மாமேசம் போகிற போன ஆண்டு சென்ற ஆண்டு மே மாதம் சொல்லியிருக்கேன், ஏ தீவிரவாதிகளே துடிச்சல் இருந்தால் வந்து வர்றானே. அவங்க கிட்ட பயப்படுறான் தீயும், ஏன்னா அது தீவிரவாதி கிட்ட எல்லாம் வல்லரசு பயப்படுறான். நாங்கள் சொல்கிறோம் வாடாங்கே தீவிரவாதிகளே வாங்கே, நாங்கள் உன்னை சந்திக்கிறோம். என்ன அது அவ்வளோ வல்லமை? ஆமாம் வல்லமை இருக்குடா. ஏ தீவிரவாதிகளே உண்மையில் உனக்கு ஆற்றல் இருந்தால் குடியிருக்குவா, உன்னை ஒரு மோதி பார்க்குறேன். சக்தி இருந்தால் மோதி படுறான் தீவிரவாதி சொல்கிறாங்க. அவன் பயப்படுறான், வல்லரசெல்லாம் பயப்படுறா, தீவிரவாதி கிட்ட நாங்கள் இது போடுறோம், வாடகைக்கே துடிச்சதை வந்து போடுறான், தீவிரவாதிகளே வாடான். அப்போ இவ்வளோ பெரிய வல்லமை கொள்ளனா முருகன் வந்திருக்கான் இல்லையா? ஏன்னா தீவிரவாதிகிட்ட பயப்படாமல் சவால் விடுறேன். எல்லா தீவிரவாதிக்கும் இப்போ சவால் விடுற கேட்டுக்க, இந்த உலகத்திற்கு எல்லா தீவிரவாதிகளுக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.